மை சேனல். லாக்டவுன்னால் நிறைய பேர் பர்த்டேவை வெளியில் போய் செலிப்ரேட் பண்ண முடியாமல் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்கல்ல. உங்கள் எல்லாருக்காகவும் வீட்டில் எப்படி ரொம்ப சிம்பிளான ஒரு பர்த்டே பார்ட்டி ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுறதுன்னு இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஹெல்த்தியான ராகி கேக். ராகி கேக்கு ஒரு கப் ராகி மாவு, ஒரு கப் கோதுமை மாவு, ஒரு கப் சுகர் பவுடர், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர் இதில் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், குவார்டர் டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு இதில் நம்ம நெக்ஸ்ட் நல்லா பாயில் பண்ண ஒரு கப் மில்க் ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுங்க. பட்டர் இருந்ததுன்னா பட்டரை மெல்ட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் இல்லாதவங்க ஒரு சின்ன கப்பில் ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு ஆயில் எடுத்து அதை நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கேக் ரொம்ப சாஃப்டாக வரும். 4 டேபிள் ஸ்பூன் புளிப்பில்லாத கர்ட் ஆட் பண்ணுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இதை நீங்கள் ஒரு நல்லா 10 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இதோட பபுள்ஸ் எல்லாம் வராத வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கேக்குக்கான அந்த ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம ராகி கேக்கை ஓவனில் பண்ணாமல் நார்மல் கடாயில் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் உங்ககிட்ட கேக் டின்னு இல்லைன்னா வீட்டில் இருக்க நார்மல் இருக்க ஏதாவது ஒரு பாத்திரம், நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்க பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் நீங்கள் வந்து பட்டர் ஆர் ஆயிலில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ஆயில் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறமா மைதா மாவு எடுத்து அதில் லைட்டாக வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ஸோ தட் அது வந்து உங்களுக்கு வந்து பட்டர் பேப்பர் இல்லாதவங்க அதை ட்ரை பண்ணலாம். பட்டர் பேப்பர் இருந்ததுன்னா நீங்கள் பட்டர் பேப்பரே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவை ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா வந்து எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நீங்கள் இப்படி வந்து ஷேக் பண்ணி விடுங்க. ராகி பேட்டரை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு 45 மினிட்ஸ் கடாயில் நீங்கள் வந்து வச்சு நல்லா இதை பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான, ரொம்பவே டேஸ்டான, ஹெல்த்தியான ராகி கேக் ரெடி ஆகிடும். இப்போ 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து கடாயிலிருந்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். நீங்களே பார்க்கலாம் இது நல்லா வந்து வெந்திருக்கு. நம்ம செகண்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். செகண்ட் ரெசிபி ரொம்ப ரொம்ப யம்மியான ரெசிபி, பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் பார்க்க போகிறோம். பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு தேவையானது பாயில்ட் பொட்டேட்டோஸ். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து 3-4 பொட்டேட்டோஸ் பாயில் பண்ணி எடுத்துருக்கோம். இதை நல்லா வந்து க்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க, நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு. நெக்ஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் ரவை ஆட் பண்ணுறோம். ரவை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப க்ரிஸ்பியாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். அதனால தான் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் ரவை ஆட் பண்ணியிருக்கோம். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணுங்க. ரெட் சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் இதில் முழு கருவேப்பிலையை ஆட் பண்ணியிருக்கோம். உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணலாம். கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்க. தனியா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். சாட் மசாலா 1 டேபிள் ஸ்பூனும் இதில் ஆட் பண்ணணும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சமாக ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து இதை நல்லா இப்படி உருட்டிட்டு ரெண்டு கையும் சேர்த்து வச்சு நீங்கள் இதை நல்லா உருட்டினீங்கன்னா ஒரு சின்ன ஃபிங்கர்ஸ் மாதிரி ஷேப்பில் நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி நாங்கள் ஒரு பிளேட் ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம்.
இப்போ நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ரை பண்ணுறதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட்டு பிரெட் க்ரம்ஸ். பிரெட் க்ரம்ஸை ஒரு பிளேட் ஃபுல்லாக நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸை இதில் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆயிலை வந்து நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கும் போது நீங்கள் இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணலாம். இப்போ இதை நல்லா கோல்டன் கலரில் கிறிஸ்பியாக நம்ம வந்து ஃபிங்கர் பொட்டேட்டோஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரை ஆகிட்ருக்கு. கோல்டன் கலரில் வந்ததும் நம்ம இப்போ ஃப்ரை பண்ணதை எடுத்து ஒரு பிளேட்டில் வைக்க போகிறோம். பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு யம்மியான டெலிஷியஸான சாக்லேட் புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சாக்லேட் புட்டிங்க்கு 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் மாவு எடுத்திருக்கேன். இது நீங்கள் 10 மினிட்ஸில் பண்ணிடலாம். சாக்லேட் புட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் 10 மினிட்ஸில் பண்ணிடலாம். நான் இப்போ 1 டேபிள்ஸ்பூன் சாக்கோ பவுடர் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பாயில் பண்ண மில்க் 1/2 கப் ஆர் நீங்கள் ஃபுல் கப் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் மெயின் பாயிண்ட்டே நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் எந்த அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த சாக்லேட் புட்டிங்கை வந்து அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும் உங்களுக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதும் நீங்கள் இப்போ ஒரு பேன் எடுத்துகிட்டு நம்ம மிக்ஸ் பண்ண இதை வந்து நீங்கள் அதில் ஆட் பண்ணி ரொம்ப வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கையே எடுக்காமல் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். இது ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வர அந்த ஸ்டேஜில் 1 கப் சுகரை நீங்கள் ஆட் பண்ணணும். 1 கப் சுகர் ஆட் பண்ணதும் திரும்ப நீங்கள் அந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் உங்களுக்கே தெரியும் அந்த கன்சிஸ்டன்சி வரும், அந்த லிக்விட் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது இதோட அந்த அந்த எப்படி சொல்கிறது அந்த சூடான இருக்க தன்மை போனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீசரில் 1 ஹவர் வச்சு எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப யம்மியான புட்டிங் ரெடி. இப்போ நம்ம லாக்டவுன் சிம்பிள் பர்த்டே பார்ட்டி ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இதை ஜஸ்ட் எனக்கு 1:45 தான் ஆச்சு இது பண்ணுறதுக்கு. பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் ரெடி ஆகிடுச்சு. யம்மியான டெலிஷியஸான ஹெல்த்தியான ராகி கேக் ரெடி. அண்ட் கூடவே சாக்லேட் புட்டிங்கும் ரெடி. இப்போ நம்ம இதை கேக்கை வந்து கட் பண்ணுறோம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக வந்தது. ஹெல்த்தியான கேக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ராகி கேக் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப டேஸ்டாகவும் இருக்குது. அண்ட் உங்களுக்கு வீட்டில் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்த்டே பார்ட்டி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 3 ரெசிபீஸை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.